அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்வோம். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. கேள்வி என்னன்னா, மூச்சு விடுங்கிறீங்க, நிறுத்துங்கிறீங்க, ஏத்துங்கிறீங்க, இறக்குங்கிறீங்க, அது இதெல்லாம் இருக்கிறதுனால தான் பிரச்சனை. அது இல்லைன்னா அது இல்லாமல் கொடுத்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கலாம் இல்லையா. ஒரு பாறை இருக்குது, அந்த பாறைக்கு மூச்சு விடவும் வேண்டாம், நிறுத்தவும் வேண்டாம், அப்படியே இருக்கலாம் தானே. என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் இப்போ என்ன நினைக்கிறோம், நாம் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறதா நினைக்கிறோம் இல்லையா. ஆனால் நம்முடைய இயல்பு அப்படிங்கிறது மூச்சு விடுறது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் மூச்சுக்கும் நமக்கு எந்த தொடர்பும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நான் அப்படிங்கிற இருப்பு அப்படிங்கிறதுக்கு மூச்சே கிடையாது, அதுக்கும் மூச்சுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ ஆனால் நாம் மூச்சு விட வேண்டியதாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணமாக நீங்கள் ஒரு பைக் வாங்குறீங்க. எதுக்காக பைக் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் வேலைக்கு போகணும், எங்கேயாவது பயணம் போகணும், அதுக்காக நீங்கள் அந்த பைக் வாங்குறீங்க. இந்த பைக் வாங்கும்போது கம்பெனிக்காரர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த வண்டிக்கு பெட்ரோல் போடுங்கன்னு சொல்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை வாங்கிட்டு வந்து பெட்ரோல் போடுறீங்க. பெட்ரோல் போடணும், கொஞ்சம் நேரத்தில் தீர்ந்து போயிடுது. திரும்ப பெட்ரோல் போடுறீங்க. நம்ம வண்டி வாங்கியிருக்கோம், பெட்ரோல் போட்டுக்கிட்டே இருக்கோம். நிறைய பேருக்கு பெட்ரோல் விலை அதிகமாகிடுச்சுங்கிற கவலையே அதனால தான், அடிக்கடி பெட்ரோல் போட வேண்டியதாக இருக்குது. அதுக்காக நாம் என்ன பண்ணுறோன்னா, மைலேஜ் அதிகமாக தரக்கூடிய வண்டி கிடைக்குமா அப்படின்னு பார்த்து வாங்குவோம். இப்போது இந்த உடம்பு அப்படிங்கிறது நீங்கள் வாங்கிட்டு வந்த பைக், மூச்சு அப்படிங்கிறது பெட்ரோல். இந்த வண்டி வாங்கினீங்கன்னா வேறு வழியே இல்லை, நீங்கள் பெட்ரோல் போட்டு தான் ஆகும். ஆனால் பாருங்கள், உங்களுக்கு பெட்ரோல் வேண்டாம், ஓட்டுறவருக்கு பெட்ரோல் வேணுமா? ஓட்டுறவருக்கு பெட்ரோல் தேவையில்லை, ஆனால் ஓடுறதுக்கு பெட்ரோல் வேணும். அப்போது இந்த உடலை ஓட்டுவது அல்லது இந்த உடலில் இருந்து இயங்குவது எது இயக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒன்று, அது ஆன்மான்னு சொல்லலாம், பிரபஞ்சம் சொல்லலாம், ஏதோ ஒன்று. அதுக்கு வந்து மூச்சு வேண்டாம். ஆனால் இந்த ஓடுற இந்த வாகனம் இருக்கு இல்லையா, இதற்கு எரிபொருள் வேண்டும், அது இருந்தால் தான் வேலை செய்யும். இந்த பைக் எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் பெட்ரோல் போடுறோம். பெட்ரோல் போடும்போது அந்த பெட்ரோல் என்னென்னு கார்பரேட்டர் வழியாக வரும். இந்த கார்பரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியே இருக்கக்கூடிய காற்றை, அதில் ஒரு ஃபில்டர் இருக்கும், அந்த காற்றை வந்து உள்ளே எடுத்து தூசி இல்லாமல் இந்த பெட்ரோலோட மிக்ஸ் பண்ணும். அதுதான் கார்பரேட்டரோட வேலை. அந்த கார்பரேட்டர்லேருந்து மிக்ஸ் பண்ண அந்த ஏர் எங்கே போகும் அப்படிங்கன்னா, இன்ஜினுக்கு போகும். இன்ஜினில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளக் இருக்கும். அந்த ப்ளக் வழியாக என்னன்னு கேட்டிங்கன்னா, மின்சாரம் உள்ளே வரும். அந்த மின்சாரம் ஒரு நெருப்பு பொறியை உருவாக்கும். அந்த நெருப்பு பொறியில் இந்த பெட்ரோல் கலந்து வர்ற காற்று எரியும். இந்த எரிவதன் மூலமாக அதுக்குள்ளே இருக்கிற பிஸ்டன் இயங்குது, இதன் மூலமாக வண்டி ஓடுது. இது ஒரு மெக்கானிசம். இதே தான் நம்ம உடம்புலையும் நடக்குது. நீங்கள் பெட்ரோல் சாப்பிட்றீங்க, காற்று அப்படிங்கிறது நீங்கள் உள்ளே சுவாசிக்கிற காற்று என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு குளுக்கோஸாக மாறுது. குளுக்கோஸாக மாறுறது அப்படிங்கிறது அந்த பெட்ரோல் வந்து எரியறதுக்கு தகுந்தபடி மாற்றப்படுது. குளுக்கோஸ் தான் உங்கள் செல்களால் எரிக்க முடியும். அப்போது இந்த குளுக்கோஸ் உங்கள் உடம்புக்குள்ளே போகுது. உடம்புக்குள்ளே போனால் நீங்கள் வெளியிருந்து காற்றை சுவாசிக்கிறீங்க, வெளியிருந்து ஆக்சிஜன் உள்ளே போகுது. ஆக்சிஜனில் தான் பைக்கும் எரியும், உங்களுடைய உடலில் இருக்க செல்லும் எரியும். இப்போ இந்த குளுக்கோஸும் உங்களுடைய அந்த ஆக்சிஜனும் மிக்ஸ் ஆகுது. மிக்ஸ் ஆகும்போது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய எனர்ஜி, பயோ எனர்ஜி அதை எரிக்குது. இந்த வண்டி ஓடுது. இப்போது நாம் என்ன கேட்குறோம்னா, இந்த வண்டி ஏன் ஓடுதுன்னு கேட்டால், இந்த வண்டியினுடைய இயல்பு அது, நேச்சர் டிஃபால்ட்டு செட்டிங் அப்படி. இதை நீங்கள் இதுக்குள்ளே போய் ஒன்றும் பண்ண முடியாது. பைக்கினுடைய அந்த சிஸ்டத்துக்குள்ளே போய் நீங்கள் எந்த ஆல்டரும் பண்ண முடியாது. அதே போல் தான் இந்த உடலினுடைய இந்த செயல்பாடு. உங்களுக்கு இப்போ என்ன, இப்போ இந்த கேள்வி எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களை என்ன நினச்சிட்டிங்கன்னா, இந்த உடல் தான் நீங்கள்னு நினச்சிட்டீங்க. அதனால தான் இந்த கேள்வி, நான் ஏன் மூச்சு விடணும், நான் ஏன் மூச்சை நிறுத்தணும், ஏன்னா இந்த உடல் மூச்சு விடுதே, இந்த உடலை நான் நினச்சதுனால உங்களுக்கு இந்த கேள்வி. அதனால தான் திரும்ப நான் சொல்கிறேன், இந்த உடல் நீங்கள் அல்ல, மூச்சு விடுவதும் நீங்கள் அல்ல. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறீங்களா, நல்லா நைட்டு ஆழமாக தூங்குறீங்க, நீங்கள் மூச்சு விடுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியாது. உங்களுக்கு தெரியாமலேயே அந்த மூச்சு வந்துட்டு போயிட்டுருக்கு.
நீங்கள் மூச்சு விடுவதில்லை. அதே போல் நீங்கள் மூச்சை நிறுத்துறதும் இல்லை, நீங்கள் விடுறதும் இல்லை நிறுத்துறதும் இல்லை, அதுவாக வந்து போகுது. அப்போ இந்த பயிற்சி என்ன பண்ணுது? இந்த பயிற்சி என்ன செய்கிறது என்றால், இப்படி இப்போ இந்த மூச்சு தானாக வந்து போயிட்டுருந்தா நிறைய பேருக்கு இந்த மூச்சு வந்து போகிறதே தெரியாது. விலங்குகள்லாம் இருக்குது பாருங்கள், அதுக்கு மூச்சு வர்றது போகிறதே தெரியாது, அது பாட்டுக்கு போகும் வரும். மனிதர்களும் இன்றைக்கி அப்படி ஆயிட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆஸ்துமா வந்தாலோ மூக்குக்குள்ளே ஏதாவது போனால் தான் மூக்குன்னு ஒன்று இருக்குது, அதில் காற்றுன்னு ஒன்று போகுது அப்படின்னு தெரியும். ஏதாவது பக்கத்தில் துர்நாற்றம் வீசினா தான் மூக்கை பிடிப்பான், காற்றுன்னு ஒன்று உள்ளே போகுது, அப்போ தான் அவனுக்கு மூச்சின் மீதே கவனம் வரும். அப்போ இந்த மூச்சு எதற்காக, மூச்சில் நாம் கவனம் வைக்கணும், நம்ம ஆன்மதாரணாவில் எதற்காக அந்த மூச்சின் மீது கவனம் வைக்கணும் அப்படின்னு சொல்கிற காரணம் என்னென்னா, மூச்சு நீங்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்வதற்காக. மூச்சை நிறுத்துறதுக்கோ மூச்சை ஏற்றுறதுக்கோ இறக்கிறதுக்கோ அல்ல, மூச்சு நீங்கள் இல்லை. ஏன்னா மூச்சை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, மூச்சு அங்கே நிற்குது, மூச்சினுடைய ஒரு இடைவெளி ஏற்படுது, அந்த இடைவெளியில் எண்ணங்கள் இல்லை, அதை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மூச்சு நிற்பதும் அந்த இடைவெளி ஏற்படுவதும் நீங்கள் அல்ல, அதை பார்க்கும் நீங்கள்னா நீங்கள். அதற்காக தான் அந்த பயிற்சியை தவிர, ஏன் இந்த மூச்சை நாம் நிறுத்தணும், ஏன் அந்த ஆன்மதாரணாவில் அந்த மூச்சை அந்த அப்படி மாற்றணும் அப்படின்னா, அதை செய்வதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூச்சு நீங்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்வதற்கு. அதற்காகத்தான் அந்த பயிற்சியை தவிர, அந்த பயிற்சி அந்த மூச்சை வந்து அப்படியே விடுறதுக்கு இல்லை. அதுக்கு நாம் எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். மூச்சு அப்படியே அதுவே வந்து அதுவே போகிறதுக்கு நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், அதுவே வருது அதுவே போகுது. ஒரு காலத்தில் என்ன ஆகுன்னா, அதுவே ஒரு இடத்துல நின்று போயிடும். நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது அது வந்தது, நடுவில் வந்து போயிட்டுருக்கு தெரியல, வந்தபோது உங்களுக்கு தெரியல, வந்து போகுது அப்பவும் தெரியல, இறக்கும்போது அது போயிடும் அப்பவும் உங்களுக்கு தெரியல. இப்போ இதனுடைய பொருள் என்னென்னா, இந்த உலகத்திற்கு நீங்கள் வந்ததே தெரியாது, தூக்கத்திலேயே வந்து தூக்கத்திலேயே இறந்து போகிற மாதிரி தான் இது. ஆனால் இங்கே வந்து மூச்சு என்று ஒன்று ஓடுகிறது, எனக்குள் இந்த மூச்சு என்று ஓடுகிறது, அந்த மூச்சு நான் அல்ல. ஏன்னா உங்களை நீங்கள் அடையாளம் பார்த்துக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் வேணும். உங்களை நீங்கள் பார்க்கணும்னு வைங்க, ரெண்டு விஷயம் வேணும். உங்களை நீங்கள் பார்ப்பதற்கு உங்கள் முன்னாடி என்ன இருக்கணும்னா, இன்னொரு விஷயம் இருக்கணும். என்னவா இருக்கணும்? அது ஒரு தண்ணீராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கண்ணாடியாக இருக்கலாம். உங்கள் முன்னாடி ஒரு கண்ணாடி இருந்தால் தான் நீங்கள் யாருங்கிறத பார்க்க முடியும். இப்போ மூச்சு என்பது ஒரு கண்ணாடி, அது என்ன காட்டுகிறது? உங்களுக்குள் இருக்கும் ஆன்மாவை காட்டுகிறது. அப்போ இந்த ரெண்டு இருக்கிறதுனால தான் இந்த ரெண்டில் ஒன்று போய், கண்ணாடியும் நீங்களும் நீங்கள் இருந்தீங்கன்னா அதில் ஒன்று போய், கண்ணாடி போய். ஆனால் அந்த பொய்யை வைத்து கொண்டு தான் மெய்யை அடையாளம் காண வேண்டியதாக இருக்கிறது. எனவே இந்த மூச்சுங்கிறது பொய், அது வரும் இன்றைக்கி வரும், திடீர்னு இன்னொரு போயிடும், திடீர்னு இல்லாமே போயிடும், அது பொய். ஆனால் இந்த மூச்சை பார்க்கும் நாம் உண்மை, அந்த கண்ணாடி பொய். ஆனால் அந்த கண்ணாடி பார்க்கக்கூடிய நாம் உண்மை, இந்த மூச்சு பொய். இந்த மூச்சு வந்து போகிறது அந்த இடைவெளியை பார்க்கிற நாம் உண்மை. எனவே உண்மையை அறிந்து கொள்ள வேண்டியதற்காக இந்த பொய்யான மூச்சை பயன்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பொய்யடா அப்படிங்கிற அரசித்தர். அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த காயம் என்பது பொய், இந்த உடல் என்பது பொய் தான், இந்த வெறும் காற்று அடைக்கப்பட்ட பை தான். ஆனால் இந்த பொய்யை அறிந்து கொள்வதற்கு அல்லது அந்த மெய்யை அறிந்து கொள்வதற்கு இந்த பொய் தேவைப்படுகிறது. அப்போ மூச்சு அப்படிங்கிறது ஏற்றுறது இறக்கிறது நிறுத்துறதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூச்சை ஏதோ பண்ணுறதுக்காக இல்லை, அதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த மூச்சை பார்ப்பது யார், அல்லது இந்த மூச்சு நான் அல்ல என்ற அந்த உயர்ந்த ஆழமான அந்த உணர்வுத்தன்மை, அந்த ரகசியத்தை புரிந்து கொள்வதற்காக. எனவே உங்களுக்கு நான் ஆன்மதாரணால் மூச்சு பயிற்சி வழங்குறது ஏதோ வேலையத்த வேலை, வெட்டி வேலை அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. அதுதான் நம்ம வேலை. ஏன்னா அந்த வேலைக்கு தான் நாம் இங்கே வந்தோம். அப்படின்னா அந்த மூச்சு ஏற்றி இறக்கி நிறுத்தறதுக்கு இல்லை, அதன் மூலமாக இதை செய்வது யார், இதை பார்ப்பது யார் என்ற அந்த ரகசியத்தை புரிந்து கொள்வதற்காக. அதற்காகத்தான் இத்தனை மூச்சு பயிற்சிகளும் வாசியோகம் எல்லாம், வாசியோகம் எல்லாமே அதுக்கு தான். இந்த மூச்சு எப்படி போகுது, எங்கே நிற்குது, என்ன ஆகுது, அந்த மட்டும் செய்கிறது வாசியோகம் இல்லை, அதை செய்வது யார் என்று புரிந்து கொள்வது, அதை பார்ப்பது, அதை உணர்வது, அதற்காகத்தான் இத்தனை டெக்னிக்கும். எனவே இது மேலோட்டமாக பார்த்தா வெட்டி வேலை தான். எதுக்கு அந்த மூச்சை நிறுத்தணும், அதை வேகமாக உள்ளே இழுக்கணும், வெளியே விடணும், இதெல்லாம் எதுக்கு? ஆனால் வேறு வழி இல்லை. கண்ணாடிங்க ஒன்று இல்லாட்டி உங்களுக்கு நீங்கள் உங்களை பார்க்கவே முடியாது. அதே போல் மூச்சு என்ற கண்ணாடி இல்லாவிட்டால் உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேறு வழியே.
எனவே தான் அந்த கண்ணாடியை நாம் பயன்படுத்துகிறோம். அந்த கண்ணாடி பயன்படுத்தப்பட்ட பிறகு அது ஒரு நாள் உடஞ்சி போகுது. அந்த கண்ணாடி உடஞ்சி போகிறது தான் நாம் மரணம்னு சொல்கிறோம். அந்த கண்ணாடி உடைந்து போகலாம், ஆனால் அந்த கண்ணாடியை பார்த்தவன் என்றும் அழிவதில்லை. அந்த அழிவற்ற ஒன்றை புரிந்து கொள்வதற்காகத்தான் நாம் இந்த மூச்சை பயன்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.